சப்போஸ் ஐ டெல் யூ ஒன் திங், என்னோட ஒப்பீனியன் இருக்கும், எவ்ரிபடி இஸ் மோஸ்ட் பிளஸ்ட். அ பர்சன் ஹூ இஸ் சீன் பெரியவா இஸ் பிளஸ்ட் பிளஸ்ட். அண்ட் இஃப் யூ ஹவ் ஸ்போக்கன் டு பெரியவா யூ ஆர் ஸ்டில் பிளஸ்ட். இஃப் யூ ஹவ் லைக் யூனோ ஹேட் அ ரிப்ளை ஃப்ரம் பெரியவா யூ ஆர் ஆல் தட் பிளஸ்ட். அண்ட் பெரியவா வந்து இஃப் யூ செட் நான் பார்த்துக்கிறேன்டான்னு அப்போனா என்ன அர்த்தம்? வாட் எல்ஸ் லைக் யூ சே முடிக்கப்படுது யூ நோ வாட் இஸ் வாட் இஸ் மை ஹோப் இட் இஸ் நாட் ரெக்கார்ட் இல்லையா? இல்ல இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே நீங்க படுக்க கஷ்டம். யூ நோ வாட் இஸ் மை பெஸ்ட் விஷ் ஆன் மை டெத்? யூ நோ வாட் மை அபிஜுரி ஷேக் காரி பெரியவா விந்து சாதகன் சன் ஆஃப் சோன் ஸோ அட்டைன் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் பரமாச்சாரியா. ஐ ஹவ் நத்திங் மோர் டு சே அண்ட் ஐ எம் வெரி ப்ரௌட் டு சே திஸ். ஐ வாண்ட் நத்திங் பட் தட் ஆஸ்க் மை சன். மை சன் நோஸ் வாட் டு ரைட் இன் மை அபிஜுரி. Nothing but that. Great. And when Periva gives you that, even when you are alive, what else you need? First, you have Periva darshanam pannala adhu solunga. Maybe you are very young age. No, no, right from my birth I have been seeing. Even still you are young. 44. Just first, 44. I was told, okay, I was told I was carried to see Periva and Kalavai in my age of like, you know, before 1 years. முதல்ல வந்து 8 வயசோ 9 வயசோ இல்லை 10 வயசோ ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கடையில் ராமச்சந்திரன் ஒருத்தான் அவனோட கொண்டு எந்த ஊரில் பெல்லாரியில் பெல்லாரியில் பெரியவா இருக்கும்போது பெல்லாரியில் பெரியவா அப்போ தான் வந்து கண்ணமாமா பாலுமாமா தான் என் ட்ராயர்லாம் வச்சு துவச்சி வைப்பா. நான் பெரியவாரோட யாத்திரையில் இருப்பேன். அப்பா இட் வாஸ் ஐ திங்க் சம் டேஸ் ஃபியூ டேஸ் அவர்ஸ். அப்புறம் அப்படின்னா அப்பா வந்து உங்களை வந்து லீவும் போது கொண்டு போய் பெரியவாள்கிட்ட விட்டுருவா விட்டுவா லீவுக்கு வெக்கேஷனுக்கு டூருங்கிறது மறந்தால எனக்கு எக்ஸாமே விட்டுருக்கேன். சில எக்ஸாமே அங்கே தங்கி விட்டுருக்கேன். நான் 8ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதல அங்கே உட்காந்துட்டு. எட்டாம் பெரியவாளோட இருந்தாலும் 8ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதல. அப்போ அப்பாலாம் வருத்தப்படல. அதெல்லாம் நான் எனக்கு பாஸ் போட்டேன். ஆனால் தானாக பாஸ் ஆகிட்டேன். அது மார்க் இருந்ததுனால பாஸ் ஆகிட்டேன். 8ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதலன்னா அதே மாதிரி இந்த இவர் சொன்னால கஸ்தூரி ரங்கன் எபிசோட் சொன்னால அப்போ நான் இருந்தேன்னு சொல்லிட்டு கனமாக சொன்னான். கஸ்தூரி ரங்கன் என்னது? அதான் அந்த பதஞ்சலி படிச்சான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பெரியவா வந்து கஸ்தூரி ரங்கன் வந்தார். நான் பார்க்க வந்தார் அந்த அட்டாமிக் அட்டாமிக் அப்போ வந்து இவர் தான் அட்டாமிக் ஆஃபீஸர். சரி. அப்போ அந்த போக்ரான் 1 அந்த பீரியட் பிஃபோர் தட் அப்போ வந்து பெரியவாள்கிட்ட வந்து கேட்டிருந்தாரா அந்த மாதிரி பிளெஸிங்ஸ் வேணும் வி ஆர் கோன் டு. அப்போ வந்து இந்திரா காந்தி வாஸ் டிவோட்டட் இல்லையா அதனால வந்திருக்கார். அப்போ வந்து இல்லை நீ பதஞ்சலி படிச்சியான்னு கேட்டிருக்காரு. ஃபைன், மேபி ஹிஸ் ஃபெய்த் வாஸ் லெஸ் ஆர் மேபி ஹி இஸ் நாட் இன்ட்ராக்டட். இல்லை எனக்கு வந்து நான் அட்டாமிக் சயின்டிஸ்ட் எனக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்னு இருக்கார். பெரிய வந்து யாரையோ கொடுத்து பதஞ்சலி சூத்திரத்தை படிச்சுருவான்னு கொடுத்துருக்கான். ஓகே முடிஞ்சுட்டு அவர் வந்து படிச்சுட்டியான படு நீ பண்ணுறது இதுவும் ஒன்று தான் அப்படின்னு நேரம். இது வந்து இன்ஃபேக்ட் எஸ் செட்டுட்டு இந்த இன்டர்வியூ அண்ட் இட் இஸ் பெரியவா பேர சொல்லி இந்த மாதிரி ஃபியூஷன் வந்து எனக்கு கான்செப்டே கிரியேட் பண்ணி கொடுத்தது வந்து காந்தி பரமாச்சாரியன். அப்போ தான் வந்து இது வந்து டாக்ஸ் அபவுட் ஒன்லி நியூக்ளியர் ஃபியூஷன். அப்போ என்னாச்சா இவர் கேட்டாராம் இல்லை ஃபியூஷன் இஸ் நாட் பாசிபிள் பெரியவா அப்படின்னா இந்த வாரத்தை இன்டர்வியூல வரும் ஃபியூஷன் இஸ் நாட் பாசிபிள் பெரியவா உலகமே அழிஞ்சிடும் நீ சொல்றது பொய் அப்படின்னா. ஒன்று நீ யூகத்தில் சொல்ற இல்லைன்னா இன்னொருத்தர் அவனுக்கு முன்னாடி பண்ணி பார்த்தனா உலகம் அழிஞ்சிருக்கு இப்போ உலகமே இருக்காது. ஸோ நீ வந்து நீ ஒன்று இட் இஸ் அ மித்தாலஜி ஆர் இட் இஸ் அ லை இதர்வே பதஞ்சலியில் இருக்கிறபடி பண்ணிப்பாரு அப்படிங்கிறதா. இது வந்து கஸ்தூரி ரங்கன் ஹிம்செல்ஃப் அக்னாலஜ் இன் அ பிளேஸ் அந்த இன்சிடென்ட்ல நான் இருந்தேன். அப்கோர்ஸ் இருந்தேன்னு அப்புறம் பிற்காலத்தை கனமாமா சொன்னான். அது வந்து 94 பெரியவா சென்டினரி இது இல்லை அப்போ வந்து கனமாமா இந்த இது நடந்து நடந்திருக்காடா இது நடந்து அப்போ சொன்னான். ஓகே அதே மாதிரி ஓகே மாமாஜி 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது முடிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து குல்பர்கா பக்கத்தில் இருந்தேன் பெரியவா. அப்போ வந்து நான் பெரியவாட்ட என்னோட சென்டிமெண்ட் என்ன ஒரு வாட்டி புது பேனை வாங்கிட்டு போய் பெரியவாட்ட கொடுத்து அது ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் முன்னாடி பண்ணேன். சரி அது வந்து நமக்கு புத்தி கிடையாது ஒத்துக்கிறது அது. ஓகே அப்போ வந்து போனப்போ
என்னோட குமார் வந்து சேஷசாஸ்திரியல் அவாத்து அவ கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் தம்பி அவாத்து மாமி நாலு பேர் வந்திருந்தாவா அவள்லாம் இன்னும் ஓல்ட் தட் பயஸ் நம்ம வந்து அசோஷியல் பிராட்டிஷ் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி பிளஸ்ட் ஒன் ஆஃப் தி யங்கர் டிவோட்டிஸ் வச்சுங்களேன் அப்போ வந்து நான் பெரியவாள்கிட்ட வந்து பெரியவா உத்தரவானோ அவள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா பெரியவா வந்து உத்தரவு சொல்ல அவன் ஒன்றும் சொல்லலை அவள் வந்து தானாக வந்து கீச்சு போட்டுட்டு ட்ரெயினில் போகாமல் தங்கிட்டா யாரு சேஷாசாஸ்திரிலாம் ஓஹோ பெரியவா ஒன்றும் உத்தரவு உத்தரவு ஆலைங்கிறதுனால அவள் தங்கிட்டா தங்கிட்டா நான் வந்து யூனோ அந்த புரோட்டோக்கால்லாம் நமக்கு ரொம்ப கொஞ்சம் அப்போ சுவாதீனம் ஜாஸ்தி இல்லையா அப்போ வந்து பெரியவா உத்தரவுங்க பெரியவா கரெக்ட் அதாவது இன்னும் அந்த வெங்காயம் கொடுக்குற மாதிரி பெரியவா உத்தரவு விடுங்க உத்தரவு விடுங்க போய் நின்று இருந்தேன் அவர் வந்து ரொம்ப கோச்சன் டிக்கெட் வாங்கி கீச்சு போட சொல்லிட்டார் டிக்கெட் வாங்கி கீச்சு போட்டார் பக்கத்துல பாலு மாமாவோ பாலு மாமாவோ இல்லை அப்போ கண்ணமாமா இருந்தா சரி கண்ணமாமா இருந்தா கற்பூர மாமா எல்லாம் இருந்தா டிக்கெட் வாங்கி கீச்சு போட்டார் கீச்சு போட சொல்லிட்டார் வாங்கிட்டு எந்த டிக்கெட் கீச்சு போட்டதுங்கிறது அந்த ட்ரெயின் டிக்கெட் எந்த ட்ரெயின் அது கொரமண்டல் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தான் வந்து சொல்கிறாங்க அதான் அந்த இது நான் இன்னைக்கு வந்து பெரியவாட்ட திட்டேன் உங்களுக்கு என்ன பெரியவா தெரியும் போர்டு எக்ஸாம் தெரியுமா எனக்கு வந்து 10வது எக்ஸாம் பெரிய விஷயம் ஆகும்னு சொல்லிட்டு கோச்சு அப்போல்லாம் வந்து நான் அந்த இன்சிடென்ட் தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பெரியவாட்ட கொஞ்சம் முன்னாடி வந்து எடுத்து அப்புறம் தான் நின்று பேசுவேன் அப்புறம் தான் ஜன்னல் பின்னாடி நின்று பயந்துன்னு பேசுவேன் அப்போ வந்து நான் சத்தம் போட்டுட்டேன் சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே போயிட்டார் மேனா உள்ளே போய் கதை சத்தின்ட்டார் மறுநாள் காத்தால இட் வாஸ் ஏர்லி இன் த மார்னிங் பேப்பர் வந்தது பேப்பர் மேனாவை தட்டினா கொடுத்தா அவள் பேப்பர் பார்க்கல கிராப் த பேப்பர் அண்ட் த்ரூ அவுட் கிராப் த பேப்பர் அண்ட் த்ரூ அவுட் பேப்பர் வந்து அழகாக வந்து நினை இதெல்லாம் ட்ரமட்டைசேஷனுக்கு இப்படி தான் பேப்பர் வந்து அப்படியே அழகாக ஸ்லைடாகி அந்த மாட்டுக்கொட்டலாம் இப்படி வருது அது மாட்டுக்கொட்டா நீங்கள் போயிருக்கலவங்களாம் அந்த இதுக்கு குல் கலவரக்கால ஒரு மாட்டுக்கொட்டா நீங்கள் பேர் கம்மி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கம்பிக்குள்ளே பிரிவாக இருப்பா தூக்கி போடுறா இதாப்பில் வந்து நிற்கிறது அப்போ தான் அந்த சொல்கிறது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வாஷ்டரு அப்படின்னு அந்த கோச் எஸ்ஐயில் தான் எனக்கு வந்து 36 என்னோட சீட் நம்பர் நாங்கள் அவன் நாலு பேர் நான் எல்லாருமே கோச் எஸ்ஐயில் தான் இருந்தோம் எஸ்ஐயில் நான் இருந்தோம் அப்போ வந்து சேஷாசால் மாமா வந்து வந்து அழுதார் பெரியவா எனக்கு ஆயுசு கொடுத்துட்டா அப்படி இப்படின்னார் அப்போ தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பெரியவாள்கிட்ட ஒரு ஒரு பக்திங்கிறது அதாவது அது வரைக்கும் இட் வாஸ் மோர் தாத்தா தாத்தான்றது தட் இஸ் த ஃபஸ்ட் ஒகேஷன் அதே மாதிரி இட் வாஸ் அப்புறமா எப்படி வந்து மெட்ராஸ்க்கு ஆ அவர் வந்து அப்போ அந்த கவர்னர் வந்து மெட்ராஸ் கவர்னர் வந்து அங்கே வந்திருந்தார் பெரியவாளை பக்கம் வந்திருந்தார் மறுநாள் பெரியவாளை பக்கம் வந்து வாழ்ட்டு அவளோட என்ன ஐசின்னு போக முடியுமா ஒரு பையனுக்கு இடம் இருக்கான்னு கேட்டார் அதனால என்னை மெட்ராஸில் கொண்டு ட்ரெயின் சேர்ற நேரத்துக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ப்ளஸ் மைனஸில் கொண்டு விட்டுட்டார் கவர்னர் கான்வாயில் வந்து கான்வாயில் வந்து மெட்ராஸ் வந்து சேர்ந்துட்டேன் I was like royal, I remember. The front la unda the governor ADC irpaanla. ADC ku pagadha enakku seat. It was a nice air conditioned car I traveled to Chennai. Avu governor kitta periya kettaona seri inta. Adhe maadhiri it was 87 88 89 very late. பாலபுரியெல்லாம் வந்து அப்புறம் பட்டத்தில் இருந்தோம் ஈத்த குளத்தில் அஞ்சு நேரம் பின்னாடி இருக்கோம் கரெக்டு அங்கே அங்கேருந்து வந்திருந்தா பெரியவா இந்த ஆமாம் அப்போ வந்து இந்த பெரியவா ஜெயந்திக்கு வந்து தார் தார்லாம் கட்டுவாங்க அஞ்சு நேருக்கு தார்லாம் கட்டிட்டு தார்த்தால வந்து ஆஸ் யூஷுவல் ராதாகிருஷ்ணன் வந்து ராதாகிருஷ்ணன் சாரி ரவி வந்து நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூப்பிட்டு காத்தால ஒரு இந்த பெரியவா இதுக்கிட்ட வந்து பூவெல்லாம் போடுவான் தெரியல உங்களுக்கு அதெல்லாம் இட் வாஸ் ஆல் தேர் அண்ட் ஆஃப்டர் தட் அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கு பெரியவாள்கிட்ட அப்போ கொஞ்சம் பயம் வந்துடுத்து ஏன்னா கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டேன் படிச்சுட்டேன் அந்த வேலைக்கு வந்து வரல ஓகே அப்போ வந்து அவன் வந்து எதாவது கோச்சுக்கு சொல்லாத அவனை எதாவது போனால் விட்டு கொடுத்துட்டு போக சொல்லு ராமராமான்னு சொல்ல சொல்லு அப்படின்னு பெரியவா சொன்னான் ஃபார் ஆல் இட் இஸ் ஒர்க் அவருக்கு தான் தெரியும் ஏன் சொன்னார்னு அது தட் ஓகே தட் வாஸ் லேட் இன் தி ஈவினிங் வந்தேன் ஆஸ் யூஷுவல் செங்கல்பட்டு வந்து ட்ரெயின் பார்த்தேன் ட்ரெயின் விட்டுட்டேன் இப்போ நின்று இந்த திருவள்ளூரில் பிடிச்சேன் ஐ வாஸ் இந்தி 36 சீட் நம்பர் 36 த லாஸ்ட் சீட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி அங்கே ஓகே எனக்கு இந்த பக்கம் இருந்தவன் வந்து திருப்பி 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 எச்சத்து போயிட்டு இருந்தான் ஆஸ் யூஷுவல் எனக்கு கொஞ்சம் மூக்கு மேலே போக வருமா நான் வந்து சப்போஸ் டு அப்போல்லாம் அடிச்சுதான் அப்போலாம் வந்து எதிரி இப்போலாம் இந்த மாதிரி கிடையாது இதுக்கிட்ட தான் அடிச்சுட்டு அப்புறம் வந்து யோசிப்பேன் பெரியவா சொன்னாங்க வந்து என்னமோ தோணித்து ஐ செங்கல்பட்டுல ஏறி இருக்கேன் உங்களுக்கு இந்த செங்கல்பட்டுல பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாலும் ஏறிட்டு இதெல்லாம் நடந்தது வந்து அந்த பிள்ளையார் கோயில் கிட்ட முடிஞ்சிருது
அங்கேருந்து ஒரு 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 அரை கிலோமீட்டர் அந்த மெயின் ரோடு ஜாயின் பண்ணு தெரியுமா, அங்கே நான் வந்து 35 மாறிட்டு விண்டோ சீட்டை விட்டு கொடுத்துட்டு மாறிட்டேன். அவன் தூப்பிட்டோன்னு 36ல மீன் ஹி வாஸ் சிட்டிங் தேர் 36. ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆஃப்டர் த ஹோல் இன்சிடெண்ட் ஒரு லாரி வந்து திரும்புகிற கார்னரில் வந்து அடித்து அந்த 35 வரைக்கும் சீட் இருக்கு, 36 அந்த கார்னர் எனக்கு முன்னாடி இருந்த சீட் எல்லாமே காணாமல் எடுத்து அந்த லாரியில் அடிச்சுன்னு போயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி 36 சீட்டே, அதாவது நான் உட்காந்துருக்கேன், உட்காந்துருக்கப்புறம் அந்த பாக்கி பஸ்ஸே இல்லை, பஸ்ஸே இல்லை, பாக்கி எனக்கு முன்னாடி சீட் மூணு சீட்டும் அது காணாமல் எடுத்து. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஆம்ரெஸ்ட் வரைக்கும் ஒன்றால் கையில் ஸ்க்ராட்ச் கூட ஆகலை, ஸ்க்ராட்ச் கூட ஆகலை. வர்ணா காத்திரம் நான் அங்கேருந்து இறங்கி திருப்பி காஞ்சிபுரம் போயிட்டு பெரியவாளா தரிசனம் பண்ணிட்டு எங்கள் அப்பாவுக்கு அப்பெல்லாம் வந்து இந்த எஸ்டிடி வந்து புதுசு இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன், இல்லைடா போயிட்டு வா, நீ காஞ்சிபுரத்து போய் பெரியவாளை பார்த்துட்டே வாடான்னா அப்பா அப்படி அப்பா சொல்லிட்டான். அதனால் நான் திருப்பி காரதால பெரியவாள்கிட்ட போய் இந்த மாதிரி பெரியவா போனால் பெரியவா இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னா அவர் ஒன்றுமே சொல்லிக்கல, அப்படியே ஒரு சிரிச்சு விட்டு விட்டுட்டார். இஃப் யூ ஹவ் சீன் ஹிம் ஒன்ஸ் ரதர் இஃப் யூ ஹவ் இன்ட்ராக்டட் சோ மெனி டைம்ஸ் லைக் ஒரு வாட்டி என்ன தொலைசி இந்த ஒரு ஆற்றுல ஓடுற மாதிரி குல்பர்காவில் ஒரு ஃபோட்டோ வருது இல்லையா, அந்த ஃபோட்டோ எடுத்த அன்னைக்கு நான் பெரியவளோட இருந்தேன். அந்த ஃபோட்டோ சாத்தூரா, அது வந்து சாந்தூர் மகாராஜா, சாந்தூர் மகாராஜா. அது வந்து நீங்கள் சொல்றது வேற, இந்த திரும்பி உட்காந்துட்டு பார்ப்பீங்க. ஆமாம் ஆமாம், பெரியவா உட்கா திரும்பி உட்கா ஒரு பக்கம் பார்த்துட்டு உட்காந்து கரெக்டு. அது வந்து ஒரு சாயங்கால வேலை எடுத்தது. நான் சொல்றது இது இல்லை, கால் இப்படி பெரியவா வந்து இப்படி போட்டுருப்பா, போட்டு இப்படி கையை விட ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பா அப்படின்னு ஒரு எக்டசியில சிரிப்பா. அந்த போட்டோ ரொம்ப நான் என்கிட்ட கையிலேயே கிடைக்கல. இல்லை அது கிடையாது, அது கிடையாது. இது வந்து எடுத்தது குல்பர்காவில் தான் எடுத்தது. ஏன்னா அன்னைக்கு எடுத்த, ஏன்னா நான் அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பெரியவாளுக்கு முன்னாடி நின்றுட்டுருந்தேன்னா எல்லாரும் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தா பெரியவா வந்து அனுஷ்டானம் பண்ணுறது தண்ணி கலங்க வேணாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. அப்போ லிக்கோ வெரி யங், அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன். அப்போ எல்லாரும் திருப்பி வா, இங்கே வா, இங்கே வான்னா அது என்னென்னு தெரியல. இப்போ டிஸ்டர்ப் பிரிவா, என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சத்தம் போட்டு கேட்டேன். பெரியவா வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டான், அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டா. ஐ வாஸ் ஆல் அலோன் சிட்டிங் வாட்சிங் எவ்ரிபடி வெயிட்டிங் ஃபார் பெரியவா. இந்த இந்திரா காந்தி வந்து வரதராஜ பின்னாடி வந்தப்போ பெரியவா பிளஸ் பண்ண தெரியும் இல்லையா உங்களுக்கு. அந்த இன்சிடெண்ட் அன்னைக்கு நான் இருந்தேன். ஓஹோ, அந்த இன்சிடெண்ட் அன்னைக்கு நான் இருந்தேன். அதே மாதிரி இந்திரா காந்தி வந்து பெரியவா திரும்பிட்டார் இல்லையா மடத்தில் வந்து, அந்த இன்சிடெண்ட்டும் நான் இருந்தேன். ஓஹோ, பின்னாடி தெரியல பின்னாடி துரத்தி பெரியவா ரோட்ல இருந்தப்பதான் வந்து கால விழுந்தாரு. அப்ப வந்து மலமமா இருந்தாரு, மலமமா இருந்தாரு. அப்ப வந்து இவர் நிறைய இருந்தார், மாலிமமா இருந்தார் நினைக்கிறேன், மாலிமமா இருந்தார், நிறைய பேர் இருந்தார். சோ யூ சா மிஸ்ஸஸ் காந்தி ஆல்சோ? She was not in power. Like, for me, it was like just another 100 அந்த வயசு ஒன்றும் பெரிய சின்ன வயசு. அப்போ வந்து எனக்கு வந்து இந்திரா காந்தியும் தெரியாது, ஒரு காந்தியும் தெரியாது, நேராக காந்தியாக வந்ததுனால எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வந்து எனக்கு இட் வாஸ் லைக் சம் பிக் பர்சன் கம்மிங் அண்ட் ஃபாலோயிங் ஃபார் பெரியவா, அவ்வளோதான் தெரியும். அப்போ தான் வந்து கை சிம்பிளை கொடுத்து நீ இருக்க வரைக்கும் தொத்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போலேருந்து தான் அவன் வந்து கை வச்சிருந்தான். அது வந்து சத்தாரா, சத்தாரா 79-78 சத்தாராவில் இருக்கும்போது, சத்தாராவில் அந்த நடராஜர் கோயிலில் இருந்தபோது நான் எங்கள் அம்மா என் தங்க எங்கள் அப்பா ஒரு ஆள் அனுப்பிச்சிருந்தா எல்லோரும் போயிட்டு பெரியவா ஸ்பெஷல் எல்லா சம்மர் அதுலேயும் போகிற மாதிரி எங்கள் போயிட்டு இல்லை அது வந்து சாத்திர மாசம் முடிஞ்ச அன்றைக்கி அது போயிட்டு பெரியவா கிளம்பிட்டு தான். அப்போ வந்து எல்லா இந்த குஜராத் இந்த வெள்ள டர்பன் கட்டிட்டு வரல, தோஸ் பீப்புள் ஆல் லைக் ஹண்ட்ரட்ஸ் இன் அ பஸ் வேர் தேர் வந்து வந்து பெரியவாளை தொட்டு காலை தொட்டுலாம் வச்சுட்டா தலையில் கூட ஒருத்தர் வச்சுட்டா சாட. நான் இப்போ பெரியவாளை கேட்டேன், பெரியவா அந்த மாதிரி நானும் தலையில் வச்சுக்கணும், நான் தொடணும் அப்படின்னேன். பெரியா கூச்சுன்ட்டேன், கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது அவ தேசாச்சாரம் இவன் தேசாச்சாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ஸ்நானம் பண்ணா அப்புறம் வந்து அனுஷ்டானத்துக்கு வந்தா. தட் வாஸ் 79-78 சம் வெரி ஏர்லி இயர்ஸ். அன்றைக்கி தான் அங்கேருந்து ராமர் கோயில் போனான். அன்னைக்கு அது பெரிய சித்தியார்த்துக்கு முன்னாடி இங்கே ஒரு நாளைக்கு 94 எண்டு 93 அக்டோபரோ செப்டம்பரோ அப்போ, அதாவது கொஞ்சம் நாளைக்கு சாதாரணமாக பெரியவா நடந்து அப்போ அந்த பீரியட். அப்போ தான் அந்த சைடில் ரூம் போய் ஸ்நானம் பண்ண போவான். அப்போ ஒரு நாளைக்கு நான் கிளம்பி காருக்கு வந்துட்டு அப்போ வந்து
இருக்கு. அப்போ வந்து உத்தரவாதத்துனா வாசல்ல இந்த பழைய மடம், யூ நோ தட், அந்த சைடு என்ட்ரன்ஸ்ல வந்தேன். அப்போ வந்து நான் உள்ள வரக்கூடாது வச்சுங்களேன், அது என்ன காரணம்னு அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு வந்தேன் கிட்டங்க வந்தேன் இல்ல அப்போ அதனால இல்லை. ஓகே ஓகே. அப்போ கிட்டக்க வந்தோடனே அப்போ வந்து கணவன்மா இருந்தா பக்கத்தில் காலில், அப்போதான் இங்கேருந்து வந்துட்டு இருந்தான். அப்போதான் இங்கேருந்து வந்துட்டு இருந்தான் கொல்லையில். அப்போல்லாம் வந்து இந்த மாட்டுக்கிட்டாலாம் போயிட்டு வருவார், அந்த மாதிரி போயிட்டு வந்துப்பி அதை வந்துருந்தான். கிட்டக்க கூப்பிட்டு பாதுகை எடுத்து வளர்ந்த தோல் வச்சு தக்க சொன்னான். பெரிய சொன்னால ஐயா சொல்லி வால் கணவன் வச்சா உங்களுடைய வலது தோல்ல இங்க. அப்போ வந்து அதுக்கு அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ்லாம் எனக்கு, அது என்ன அர்த்தம்னா, என்னை ஆஸ்டம் வாட் 89 14 இயர்ஸ் லேட்டர் ஹி டிட்ன்ட் வாண்ட் டு சீட் மீ அண்ட் கோ. நான் கேட்டிருந்தேன் இல்லையா அவர் பாதுகாத்து காலத்துக்கு இதில் தொடணும் அப்படி இப்படின்னு, அதுக்கு வந்து ஹி டிட் திஸ் அண்ட் சிந்தியாத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு 2002-2003 ஐ ஹேட் அ வெரி பிக் ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம்ஸ். அப்போ வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பொதுவாக ஜோஷியர் பேசிக்காக அவர் வந்து சோழி உருட்டி பார்த்தார். பிரச்சனை பார்க்கறதுக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு நாய் ட்ரை பண்ணி பார்த்துட்டார். பார்த்துட்டு கடைசியாக சொன்னார், இல்லை உனக்கு வலது தோட்டம் வந்து கடைசியில் ஒரு எனக்கு உங்களுக்கு பிரச்சனை பார்க்கல தட்டி போகிறது, அவங்க வலது தோட்டில் ஒரு பரமசி, அதாவது பெரியவான்னு சொல்லலாம் இல்லைன்னா சிவன் சொல்லலாம், பரமசிவன் வந்து சன்னியாசி ரூபத்தில் உட்காந்துட்டு எனக்கு மீறி நீ பண்ண போறியாங்கிற மாதிரி கேட்குற அப்படின்னு. அப்போ வந்து நான் நேராக கண்ணமாமா இருந்தாப்ப, கண்ணமாமா சித்தியார்த்துக்கு முன்னாடி கண்ணமாமாட்ட போய் இந்த மாதிரி சொன்னாமான்னு, உன் நனவுலியாடா பெரியவா வந்து நான் இல்லாட்டி உன்னை பார்த்துப்பேன் சொல்லிருக்கேன் நனவுலியாடான்னு அப்போ சொன்னா கண்ணமாமா. Which means, even Marley is not there, whoever is trusted or rather, whoever believes him, he takes care. ஒரு ஆறு பேர் நாங்கள் பசங்கள்லாம் கிளம்பி ஒரு கிச்சா கல்யாணம், கிச்சான் ஒருத்தனோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம். எந்த ஊருக்கு? அந்த பாபநாசம் டேம். பாபநாசம் டேம் அம்பாசமுத்திரம், கல்யாணம் வந்து அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி பக்கத்தில். You went by car? All of us went by my friend's car and there. ஒருத்த என்னாச்சு, கோஜின் சிவர்ல நீங்க கல்யாணத்துக்காக போயிருக்கேன், குளிக்க போயிருந்தோம், குளிக்க போயிருந்தேன். நான் வந்து இந்த அக்ராஸ கரண்ட் சிம் பண்ணி அந்த பக்கம் போயிட்டேன். இங்க பாலாஜி, நீங்க டே சார், அவன் வந்து வந்தான் பாதியில் அடிச்சுன்னு போயிட்டான். பாலாஜி அடிச்சுன்னு போயிட்டு நான் அந்த பக்கத்துல ஓடி வந்து அவன் தண்ணியில வந்து பிடிச்சிட்டேன். ஐ வாஸ் ஏபிள் டு ஹோல்ட் ஆன் டு சம்திங். அப்ப ஒரு செகண்ட்ல ஓகே பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சமயத்துல ஒரே செகண்ட் தோணிட்டு அவ்வளவுதான். ஆனா அந்த கணத்துல கூட உங்களுக்கு பெரிய ஞாபகம் வந்து தோணித்து, அது வந்து தட் சம்திங். அப்ப வந்து அவன் வந்து என் கையில இருக்கான், நான் வந்து ஏதோ ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து அங்க இருந்து யாரோ அவனை பாலாஜியை பிடிச்சார், அப்புறம் என்ன பிடிச்சார். நான் எதை பிடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு? பிளான்ட் விச் இஸ் ஆஸ் தின் அஸ் வாட், என் விரல வந்து இவ்வளோ இருக்கு, ஒரு தாலி சரட் அளவுக்கு சாதாது, அது அந்த பாறையில் ஒட்டின்னு இருக்கு. நான் கையை, அதாவது அவர் பிடிச்சனோடனே நான் இது ஊனின்னு எழுந்திருக்கல, அப்போ என் கையோடய வந்துடுது. அப்போனா ஹவு ஸ்ட்ராங் வாஸ் தி ரூட்ஸ். ஆனால் அதை பிடிச்சின்னு தொங்கிடுறேன், அதை பிடிச்சின்னு ரெண்டு உசுர் இருந்தது பா, ரெண்டு உசுர் அதை எங்க அதை பிடிச்சுன்னு தான் இருந்தது. அதாவது சரி, இது தேர்ட் அகேஷன். யா இ சேவ் மீ அண்ட் வாட், ஒய் தேர்ட் அகேஷன். திருச்சியில் ஒரு வாட்டி லாரி கீழே வந்து போயிட்டேன் பைக்கில், 86 பைக்கில் போகும்போது. ஆமாம், அந்த வெஸ்டி ஸ்கூல் கார்னரில் லாரி கீழே பாமாயில் யாரோ கொட்டிகிட்டு போயிட்டான். வழிக்கு ஐ வெண்ட் அண்டர் அ ட்ரக், ட்ரஸ்ட் மீ த வெஹிக்கிள் வாஸ் பர்ஃபெக்ட் எக்ஸப்ட் ஃபார் ஸ்க்ராச்சஸ். என் பேண்ட்டு ஜீன்ஸ் கிழிஞ்சு போட்டு வேறு ஒன்றும் ப்ரூஸ் இல்லை. லாரிக்கு இந்த பக்கம் ஃப்ரண்ட்டால் போயிட்டு சைடால் வந்திருக்கேன். த ட்ரக் டிட் நாட் ஸ்டாப், நெய்தர் ஐ ஹேட் அ பிளட் இன்ஜுரி. முடிஞ்சிட்டு மறுபடியும் பைக் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டேன், பைக்கில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பெட்ரோல் டேங்க் சைடு எல்லாம் போயிருந்தது, என் ஜீன்ஸ் போயிருந்து இங்கே ஸ்க்ராச் ஆயிருந்து வச்சுங்களேன். அதாவது ஃப்ரண்ட்ல போயிட்டு பின்னாடி வந்த அளவு சான்ஸ் இருக்கு, ஓடுற லாரியில் ஃப்ரண்ட்ல போயிட்டு சைடால வந்திருக்கேன், எனக்கும் ஒன்றால பைக்கும் ஒன்றால. நாராயணா, இது என்னது, இப்போ பஸ்ஸு ட்ரெயின் தண்ணி ரோடு லாரி எல்லா வண்டிலையும் பாருங்களேன், எனக்கு வந்து எல்லா வண்டிலையும் மென்ஷீல்டு உள்ள பெரிய கொட்ட மாட்டேங்கிறேன். ரொம்ப ராத்திரியில் ரொம்ப ஓட்ட முடியல, பயமா இருந்ததாக இருந்ததுன்னா
பிரியா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தட் அவ்வளோதான். அது என்ன மூடி வைக்கிறதுனா யாராவது ஆற்றுல இல்லாமல் வரக்கூடாதுன்னு இருந்தால் மூடி வச்சிருவேன். பட் தனியாக ஓட்டினா இல்லைங்க ஓட்டினா அது பார்த்துட்டுருப்பேன். அது ஒரே ஒரு நானும் மிராக்லஸ் தான் இருக்குது உங்களது. நான் எங்கள் அம்மா புது கார் இன்னும் எடுத்துன்னு போகிறேன். 2008 ஜான்வரி 2nd or 3rd ஐட்டம் கடைசி 2 ரோல் என் பசங்க, அடுத்த 2 ரோல எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அம்மாவும் என் பாட்டியும் ஃப்ரெண்ட்ல, எங்கள் ஒய்ஃபும் என் பாட்டியும் ஃப்ரெண்ட்ல, எங்கள் அம்மா நான் ஓட்டின்னு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு லாரியில் நிறுத்திட்டேன். ஒரு 1 ஃபுட்டில் தான் அவன் ஹி ஸ்டாப் ஆல் என்ன சட்டை நான் ஸ்டாப் நிறுத்தின வண்டியில் வேகேந்து பின்னாடியிலேருந்து ஐ சா இந்த ரேர் வியூ தர் இஸ் அ ட்ரக் கம்மிங் அட் ஹை ஸ்பீட்ஸ் ட்ரக்கில் வேன். அப்போ ஆஸ் யூஷுவல் நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அவன் அடித்த அடியில் கார் வாஸ் ஷார்ட்டர் பை 2 ஃபீட் 2 ஃபீட் இனோவாஸ் பிகம் ஷார்ட்டர் பை 2 ஃபீட் அ பிராண்ட் நியூ கார் அன்ரெஜிஸ்டர்ட் ஆன் த 3rd day. லாஸ்ட் ரோவில் தான் என் 2 பசங்களும் இதை 2 பேரும் உட்காந்துருந்தானுங்க. தே எஸ்கேப் ஈவன் வித்தவுட் த ப்ரூஸ். ஆல் ஆஃப் அஸ் எஸ்கேப் ஈவன் வித்தவுட் த ப்ரூஸ். அம்மா கார் அப்படியே டோட்டலி ரிட்டனா, கார் டோட்டலி ரிட்டனா, அதெல்லாம் ஃபஸ்ட் இல்லை. எனக்காக முன்னாடி பம்பர் பானட் இருந்தது, பின்னாடி ஒன்றுமே கிடையாது. என்ன கிடையாது, கார் இஸ் ஷார்டர் பை 2 ஃபீட் அண்ட் ஃபஸ்ட் கேஸ் இல்லைக்கணும். ஐ எம் நாட் பாதர்ட் வாட் ஹேப்பன்ஸ் த கார். ஃபுல்லாக இன்சூரன்ஸில் கொடுத்தா அது ஒரு விஷயம். தீஸ் கேஸ் எஸ்கேப் வித்தவுட் எனி திங். இங்கே எப்படி அந்த பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தவா எப்படி ஃபுல்லாக ஃப்ரெண்ட்டு தள்ளிடுது, அப்படியே ஃப்ரெண்டுக்கு வந்துடுத்து எல்லாம் நெசிக்கிட்டு ஃபுல்லாக டிக்கி சைடு எல்லாம் 2 அடி உள்ளே வந்துடுது. ஆனால் இவா 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்டு தள்ளி வந்துடுது. ஒன்றால் இது வந்து எனக்கு 1 வாட்டி 2 வாட்டி இல்லை எனக்கு வந்து எதாவது என்ன எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம் இட் ஹேப்பன்ஸ். அதெல்லாம் வந்து சி வை த்ரில்லர் த்ரில்லர் மூவியில் வர மாதிரி இருக்கு இதெல்லாம் கரெக்டு. அதாவது பெரியவா உங்களுக்கு சொப்னத்தில் இப்படியாக வந்திருக்கல அவைய சொன்னால் இது ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஆனால் எனக்கு எப்போதும் என்ன சொன்னேன் பெரியவா இஸ் வித் மீ ஆல்வேஸ். நான் சில வென்னவர் ஐ ஹாவ் அ இஷ்யூ என் ஃபோனில் பார்த்தேன் பெரியவா பார்த்து எனக்கு பார்த்தே இல்லை நீங்கள் பார்ப்பேன் எனக்கு ஏதாவது ஒரு தோணும். அண்ட் ப்ரமோஷன் பெரியவா வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லுவான் எனக்கு பெரியவா இவன் நவ் சில சமயம் இது பண்ணு பண்ணாதான்பா அது நடக்கும். பெரிய மை ஃபிலாசபிஸ் வென் யூ சரண்டர் டோட்டலி வாட் இஸ் யுவர் பிரீம் இட் இஸ் ஹிஸ் ஹெட்ஏக். இட்ஸ் ஹிஸ் ஹெட்ஏக் வெதர் யூ வாண்ட் டு டூ இட் நாட் டூ இட். சி நாளைக்கு வக்கரமாக ஏதாவது மண்டலை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? அவர் ஏதோ கொடுக்குறாரு இல்லை அவர் ஏதோ அர்த்தமெல்லாம் கொடுக்க போகிறாரா? ஹி இஸ் காட் சம் டிவைன் ரீசன் டு கிவ் யூ அ பேட் தாட் ஆர் குட் தாட் வாட் எவர் பீட். ஸோ என்ஜாய் இட். என்ன ஐ ஹவ் இன்ட்ராக்டட் வித் ஃபார் இயர்ஸ் டுகெதர் அட்லீஸ்ட் வாட் 3 இஃப் யூ டேக் இட் இன் குவான்டிடேட்டிவ் டேர்ம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 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 200-250 days நான் பெரிய வளர்த்து இருப்பேன். அப்படியே ஸ்டேட் போயிடுவேன் நைட்டு அங்கே படுத்து போயிடலாம் அங்கேயே இருந்துடும் தலாணி இருக்கும் ஒரு போர்வு இருக்கும் ஒரு ஊர்ல ஃபேனும் இருந்தது. பாலு மாமா வந்து சொன்னாலாம் பெரியவா இவன் ரொம்ப சௌக்கியமா வளர்ந்தவன் நல்ல இதெல்லாம் கொண்டு வீடான்னு சொல்லி மேபூப் நகர்ல மேபூப் நகர்ல ஒரு ரைஸ் மில்ல ஒரு மில்ல தங்கியிருந்தான் சிமெண்ட் மில்ல. அந்த மில்லில் தான் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் கீழே விழுற கொட்டையெல்லாம் போய் வந்து மரத்தில் போய் ஒட்டின்றோம் அங்கோல பீஜம் அந்த அந்த இடத்துல பெரியவா தங்கி இருந்த நிற்கிது. காத்தால பார்த்தா தலாணி இருக்குது ஃபேன் இருக்குது போர்வை இருக்குது எல்லாம் இருக்குது. ராத்திரி பெரியவா வந்து இவன் ரொம்ப சௌகமாக வளர்ந்தான் அவனுக்கு கொண்டு வீடான்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு வச்சிருக்கா எல்லாரும். அதாவது வாட் இஸ் இட் யூ எக்ஸ்பெக்டட் அதாவது ஐ டென்ட் நோட்டிஸ் இட் 2002 சம் நம்பூதிரி ஹஸ் டு டெல் மீ ஃபார் மீ டு ட்ரஸ்ட் மை ஓன் குருநாதர் விச் இஸ் அ சூப்பிரிட்டி இல்லையா. அது என்ன சொன்ன எனக்கு வந்து சார்ட் அனுப்பிச்சது பெரியவா தெரியுமா? அப்படியா? அது எப்படி? அது சாரை பற்றி சொன்னது வந்து எந்த யார் ஒரு வயசான மாமா அவர்கிட்ட தான் சொன்னார். அவனுக்கு மடம் இல்லை எனக்கு மடம் இருக்குது அவ்வளோதான் அப்படின்னா அப்படின்னார். சரி ரொம்ப சந்தோஷம். It's a wonderful experience you had and it's we are happy that we had that experience through you. I'm talking about very well.